ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆகாஷ்குமார். நீங்கள் பார்த்துக்கிட்டு நம்மளோட டாப் தமிழ் லிரிக்ஸ் 2.0. நாம் இன்றைக்கான இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான இந்த வீடியோ ஒரு சூப்பரான வீடியோ தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டை கேட்குறது மூலியமாகவும் அந்த பாட்டுக்கு ரிவ்யூ பண்ணுறது மூலியமாகவும் அன்லிமிட்டடாக மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்கன்னா நம்ப மாட்டீங்க. அதான் உண்மை. ஏன்னா இன்றைக்கான இந்த வீடியோ நம்ம அப்படி தான் பார்க்க போகிறோம். ஒரு பாட்டை கேட்க போகிறோம், அந்த பாட்டை பற்றி நமக்கு என்ன தோணுதோ அதை ரிவ்யூவாக கொடுக்க போகிறோம். அதுக்கு நமக்கு அவங்க ஒரு சில அமௌண்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஒரு பாட்டுக்கு நமக்கு 82 ரூபாயிலிருந்து 800 ரூபாய் வரைக்கும் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். ஓகேவாங்க. அதனால் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவ்வளோக்குள்ள நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஓகேவாங்க. சரி வாங்க, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்ன ஒரு அப்டேட்டாக இருந்தாலும், ஏதோ ஒரு ஏதாவது இப்போ நான் கிவ்வே கொடுக்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட் அதில் கொடுத்தாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் டெலிகிராம் குரூப்பில் தான் சொல்லுவேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ப்ரைவேட்டில் வந்து கேட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறேன். டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் போய் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மள சர்ச் இருக்கும், சர்ச்சில் போயிட்டு டாப் தமிழ் ட்ரிக்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம குரூப் வரும். அதை கிளிக் கொடுத்து ஜாயின் பண்ணி நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிவே ரன் பண்ணிட்டு இருக்கோம். என்ன கிவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவோ S1 ப்ரோ அப்படிங்கிற அந்த மொபைல் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா கிவே பண்ண போகிறேன். அந்த கிவியில் நீங்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அந்த மொபைல் ஃபோனை நீங்கள் எப்படி வின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டெப் மட்டும் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது என்ன ஸ்டெப் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு 1 by 1 சொல்லிடுறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருக்கணும். அதாவது நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கன் கிரியேட் ஆகும், அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் ஆளில் வச்சுருந்துருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்களோ அந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணியிருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க. கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிடுங்க நான் கிவ் வின்னர் யார் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா நான் வந்து கொரியர் பண்ணி விட்டுருவேன். அது எப்படி நான் கொரியர் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு வீடியோவும் கண்டிப்பாக மேக் பண்ணுவேன். அதனால் யாரும் கவலைப்பட வேண்டாம், நான் தரமெல்லாம் போக மாட்டேன்னு. ஓகேவாங்க. 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 இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே ஹோம் பேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த வெப்சைட்டில் நீங்கள் மியூசிக் மட்டும் தான் கேட்க போகிறீங்க, மியூசிக் கேட்டு மட்டும் தான் ஏன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் அவங்களே பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னா லைட்டாக அதையும் செக் பண்ணிக்குவாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நீங்கள் மியூசிக் கேட்கணும், அந்த மியூசிக்கு ரிவ்யூ கொடுக்கணும், அதை பார்த்துட்டு நாங்கள் உங்களுக்கு கெட் ரிவார்டு கொடுப்போம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவாங்க. அதாவது உங்களோட ரிவ்யூ, அதாவது உங்களோட ரிவ்யூக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ரிவார்ட்ஸ் வந்து கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கஷனில் கொடுத்துருக்கிறேன். அது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் அப்படின்னு இருக்கும், ஜஸ்ட் கிளிக் கொடுங்க. ஓகேவாங்க. இப்போ இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு சில ஆப்ஷன்ஸ் வரும். ஓகேவா. இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கண்ட்ரி கேட்பாங்க, உங்களோட கண்ட்ரியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இந்தியாவில் இருக்கீங்கன்னா இந்தியா சம்மந்தப்பட்ட பாட்ஸ் எல்லாமே, பாடல்கள் எல்லாமே, அதாவது சாங்ஸ் எல்லாமே வரும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நான் இருக்கிறது இந்தியா, அதனால் இந்தியா சூஸ் பண்ணுறேன். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த கண்ட்ரியை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப், அதாவது நம்ம சாங் கேட்குறதுக்குனே ஒரு ஆப் வச்சுப்போம் பார்த்தீங்களா, இந்த ஆப்பில் நீங்கள் பிளேலிஸ்ட் வச்சுருக்கீங்களா இல்லையான்னு கேட்கும். நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லை அப்படின்னா நோன்னு கொடுங்க. ஓகேவாங்க. அதாவது உங்கள்கிட்ட அந்த பிளேலிஸ்ட்டில் எவ்வளோ சாங்ஸ் வந்து வச்சுருக்கீங்க, ஒரு பிளேலிஸ்ட்டில் நீங்கள் எத்தனை சாங்ஸ் வச்சுருக்கீங்கன்னு கேட்குவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு சிலர் வச்சுருப்பீங்க, ஒரு சிலர் இல்லாமல் இருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 0 to 1000 அப்படிங்கிறத கிளிக் கொடுத்துருங்க. ஓகேவாங்க. அதை நீங்கள் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட லிங்க்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி கேட்பாங்க, உங்களோட பாஸ்வேர்ட் கேட்பாங்க. ஓகேவா. ஃபுல்லாக முடிச்சுட்டு நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்பேஜ் இருக்கும். ஓகேவா. இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ரோ என்ட பிளேலிஸ்ட்டே இல்லைன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சாங்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சாங்ஸ் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இதை சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு ஒரு டிக் ஆப்ஷன், ஒரு 3-dot பட்டன் இருக்கும். ஓகேவா. அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் கொடுங்க. இந்த இடத்துல ஷேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா. இதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் கொடுத்துட்டு காப்பி லிங்க்னு இருக்கும், அதை ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் உள்ளே வந்துட்டு அந்த வெப்சைட்டுக்குள்ளே வாங்க. வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் கமிஷன் ஜஸ்ட் கிளிக் கொடுங்க.
இது கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு என்ட்ரி பேஜ் வந்து வந்துடும். ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட நேமு, உங்களோட மெயில் ஐடி, ஏன்னா உங்களோட மெயிலில் தான் இவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்காண்டி. ஓகேவாங்க? இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சாங்ஸை எந்த ஃபைலில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைலில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு நான் கிளிக் கொடுத்தேன் அப்படின்னா என்னோடய ஃபைல் கேட்கும், ஃபைலுக்குள்ளே போய்ட்டு நான் அந்த சாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணுவேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் இவர் சாங்குன்னு கேட்கும், என்னோடய சாங் வந்து என்ன மாதிரி சாங்ஸ் அப்படிங்கிறத நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா நீங்களே ஏதாவது ஒன்று வந்து டைப் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ ஏஆர் ரகுமான் அதை பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து அனிருத் சாங் வச்சுருக்கீங்க அப்படின்னா அனிருத் அப்படின்றத போடுங்க, இல்லாட்டி இந்தியன் சாங் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்தியன் சாங்னு போடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டைட்டில் வைக்கணும்னு தோணுதோ அந்த டைட்டில் வந்து நீங்கள் வைங்க. அதுக்கப்புறம் உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடிஸ் எதுவும் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அந்த ஐடியை வந்து இதில் நீங்கள் உங்களோட லிங்க்கை இதில் நீங்கள் ஜென்ரேட் பண்ணி காப்பி பண்ணி போட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மியூசிக் வந்து என்ன லாங்குவேஜ் அப்படின்னு கேட்பாங்க, அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன என்ன கண்ட்ரியில் உங்களோட மியூசிக் இருக்குது அப்படிங்கிறத கேட்பாங்க, அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோம் அட்ரஸ்லாம் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது டிக்டாக்கா இல்லாட்டி நம்மளோட இந்த ஆப்பான்னு கேட்கும், நீங்கள் இந்த ஆப்பை ஜஸ்ட் கிளிக் கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லிங்க்கு கேட்பாங்க. ஓகேவா? நீங்கள் நம்ம இப்போ காப்பி பண்ண பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லிங்க்கை வந்து ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? நம்ம காப்பி பண்ண லிங்க்கை அதில் கிளிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆயிரும் அந்த லிங்க். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? $300 இல்லாட்டி $300 மேலேயான்னு கேட்பாங்க. நீங்கள் அதாவது நீங்கள் எவ்வளோக்கு ஏர்ன் பண்ண, அதாவது இப்போ நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை எவ்வளோக்கு சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்களே அமௌண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே $300 கீழே கொடுங்க. ஓகேவா? $300 மேலெலாம் போக வேண்டாம், $300 கீழே கொடுங்க. ஓகேவாங்க? $300 கீழே கொடுத்துட்டு அப்படி இல்லை அப்படின்னா $300 மேலே அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அதாவது $300 அப்படி இல்லாட்டி மோர் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுங்க அப்படிங்கிறத சொல்கிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக $300 வேணும் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறது மாதிரி. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமிட் ஃபார் ரிவ்யூ அப்படின்றத கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சப்மிட் பண்ணிடுவாங்க. ஓகேவாங்க? நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 24 hours வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? உங்களோட மெயில் ஐடிக்கு அவங்களே மெசேஜ் பண்ணுவாங்க, உங்களோட ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவாங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு இந்த பிளேலிஸ்ட்டுக்கு நாங்கள் உங்களுக்கு இந்த ரிவ்யூக்கு இவ்வளோ அமௌண்ட்ஸ் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறத அவங்களே குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க. அதுக்கு மேலே நீங்கள் கேட்காதீங்க, அதிலே அது ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட அக்கௌண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எதில் விட்ரால் பண்ண போகிறீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அது நீங்கள் அவங்களுக்கு போட்டு விட்டீங்க, மெயிலே சென்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 hours அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேவாங்க? இவ்வளோதான், இவ்வளோ சிம்பிளாக. அதனால் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. வீடியோ எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் தான் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.